ஈசன் மாணவர் கர்மன் என்றால் இந்த திருவேங்கடம்ங்கிற க்ஷேத்திரத்துக்கு ஏன் வந்தான்? வானவர் கண்பன் தேவலோகத்திலனா பகவான் இருக்கணும், இங்க வந்து இருக்கானே. நீஜ நேரை ஒன்றுமிலே நீஜ நேரை ஒன்றுமிலேன் எங்கள் பாசம் வைத்த பரஞ்சுடர் ஜோதிகே. நீஜ நேரை ஒன்றுமிலேன் எங்கள் பாசம் வைத்த பரஞ்சுடர் ஜோதிகே. ஈசல்வானவர் கர்வன் என்றான் திருவேங்கடத்தானுக்கு ஈசல்வானவர் கல்வன் தேசமோ. ஈசனே நிறை ஒன்றுமிலேன் எங்கள் ஒரு விதமான யோக்கியத்தையும் இல்லாத என் மேல கருணை வச்சிருக்கானே அவன் பெருமையா என் பெருமையா அவனுக்கு. இன்னைக்கு கோடான கோடி ஜனங்கள் திருதிக்கு போறா, கோடான கோடி ஜனங்கள் சபரிமலைக்கு போறா, கோடான கோடி ஜனங்கள் பழனி ஆண்டவன் போறா, திருச்செந்தூருக்கு போறா. இத்தனை ஜனங்களுக்கும் பக்தி இருக்கா, இத்தனை ஜனங்களுக்கும் ஞானம் இருக்கா, இத்தனை ஜனங்களுக்கும் பகவானுடைய தத்துவம் இருக்கா, இத்தனை ஜனங்களுக்கு ஒழுக்கம் இருக்கா, இத்தனை ஜனங்களுக்கும் நேர்மை இருக்கா? ஒன்றும் கிடையாது. எல்லாம் பிறண்டு போன ஜனங்கள், பிறண்டு போன ஜனங்கள் தானே. அங்க போறா, எதுக்கு போறா? அந்த ஒரு க்ஷண நேரம் அந்த சந்நிதியில இருந்துட்டு வந்தாக்கே நம்ம கஷ்டங்கள் தீரும். நீச்சனேன் நிறை ஒன்றுமிலே. பகவானுடைய சந்நிதியில போறபோது அவன் கேள்வி கேட்கிறானா? இதுலேயே ஒருத்தர்கிட்ட போய் ஐயா ரொம்ப கஷ்டப்படுறேன், ஒரு 10 ரூபா கொடுங்கோ அப்படின்னு ஒருத்தர் கேட்டா என்ன கஷ்டப்படுறேன், எத்தனை நாளாக கஷ்டப்படுறேன், ஏன் கஷ்டப்படுறேன், எத்தனை கேள்வி கேட்கறான். கடைசியில் 10 ரூபா கொடுக்கறதுக்கு முதல்ல போயிட்டு வா, எதிர் வீட்டில் போய் கேளு. அவன் பேசலையே. நீ திரும்பி வந்தப்புறம் நீ என்னென்ன கஷ்டப்பட்டியோ அந்த கஷ்டங்கள் தானே விலகி போறது. விலகி போற போது என்ன சொல்றேன், அவன் பண்ணினாயா? அவன்கிட்ட போய் சொன்னேன் அவன் என்னை காப்பாத்தினான்னு சொல்றே, பொய்யாது, பிரமையாது, இல்லை மூட பக்தியாது, மூடத்தனமா? அது மூடத்தனமா இருந்தா இத்தனை பேர் போவாளா? இத்தனை பேர் யாராவது ஒத்தன் வேணா மூடனா இருக்கலாம், எல்லாருமே மூடனா? அப்ப நீ தான் மூடன். அதனால அவனுடைய அருள் எப்படி வரும் தெரியாது. நீச்சனே நிறை ஒன்றுமிலேன் என் கண் பாசம் வைத்தான். அவர் போட்டார் அந்த பதம் பாசம். அம்மா பிள்ளை மேல பாசம் வைக்கிற புள்ள தத்தாரி காலிப்பாய, ஊரை சுத்திரமா படிக்கிறது கிடையாது, பள்ளிக்கூட சம்பளத்தை எடுத்து இவன் வந்து சிகரெட் பிடிக்கிறான், அதனால அம்மா சோறு போடாமலாம் இருக்கா? வெய்வ ஏடாப்பா, ஏன்டா இப்படி பண்ற, இப்படி அநியாயம் பண்றியடா, நாசம் பண்றியடா, என்ன பண்றது, பசிச்சு துறைக்கிறதா உட்காந்து சோறு போடுற, அந்த சோத்தை திருட்டு மறுபடியும் சுத்துறாமா? அது மாதிரிதான் நம்ம வந்து ஒருத்தர் சொன்னார், மாசம் முதல் தேதி என்னைக்கு நான் போயிடுவேன் சார், இதுக்கு அந்த 30 நாள் பண்ற அக்கிரமத்துக்கு அடுத்த முதல் தேதி போயிடுவேன், வாஷ் அவுட், துணி அழுக்கான உடனே போட்டு போட்டு வெளுக்கிற மாதிரி. அதுக்கு அவன் இடம் கொடுக்குறானே. பாசம் வைத்த பரஞ்சுடர் ஜோதிக்கே, அது மாதிரிதான் ஐயா என்ன இழுத்தான் ஐயா அவன். உபாத்தியாயிரே நீ சொல்லிக் கொடுக்குற பாடம் அர்த்தசாஸ்திரே நக்கிம் தேன, சொல்லிக் கொடுக்குற அர்த்தசாஸ்திரம் என்ன பண்றது, நம்மைய கட்டுறது. பணத்தால கட்டுறோம், பணம் நிறைய வர 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 நமக்கே கட்டு, எவ்வளவுக்கு அவ்வளவு பணம் சேர்றதோ அவ்வளவுக்கு அவ்வளவு பந்தம். உதன் கீழே படுத்துக்கணும், ஒரு போர்வை போத்துக்கணும்னா நல்லா இருந்தது, அந்த போர்வை மேலே இன்னொன்று வச்சான் பொறுத்துனா, அது மேலே வச்சான் வரிசையாக மேலே மேலே வச்சுன்றதான் நம்ம என்ன பண்ணுவோம், எழுந்திருப்போனா? அது மாதிரி நம்ம மேலேயே மூட்டையை தூக்கிக்கிட்டு ஓடுறோமே. இங்கிலீஷில் பில்கிரிம்ஸ் ப்ராக்ரெஸ்னு ஒரு நாவல் ஒன்று இருக்கு, அதில் மூட்டையை தூக்கின்னு போகிறவன் மூட்டையை எப்போ விழுந்துருத்தோ அப்போ தான் அவன் ஓடி போகிறான். இப்போ ட்ராவல் வித் லைட் லக்கேஜுங்கிற இல்லையா, ட்ரெயினில் போகிறபோது நீங்கள் லக்கேஜே கொண்டு வரப்படாது, நாங்கள் சாப்பாடு நாங்கள் கொடுக்குறோம், தண்ணி நாங்கள் கொடுக்குறோம், எல்லாம் நாங்கள் கொடுக்குறோம், நீங்கள் கை வீசின்னு வந்து வண்டியில் ஏறுங்கோங்கிறோம், ஏறவா ஏறுறோம், எத்தனை சாமான் ஏறுறோம், எத்தனை சாமான ஏற்றிக்கிறோம், அத்தனை சாமான இறக்கணுமே, ஏத்தனமே இறக்கணுமே, பாரம் இல்லையா? இந்த பாரம் தான் இந்த ஜென்மாவர பிரயாணத்துக்கு வேணுமா ஐயா? உபாத்தியாயிரே யதார்த்தம் தெரிஞ்சாமல் நீங்கள் சொல்கிறீங்க ஐயா. அவர் பார்த்தா இப்படி எனக்கு தலையெழுத்தா,
இப்படி ஒரு பிள்ளைய வச்சுனா பாடம் சொல்லிக் கொடுக்கணும். நாளைக்கு ராஜாவுக்கு பதில் சொல்லணுமே, கூலிக்காரனாச்சேனா. ஒரு நாள் மகாராஜா இரண்யகசிபு வந்தார் பிள்ளைக்கு. அன்னைக்கு அம்மா தைல ஸ்நானம் பண்ணி அவனுக்கு அலங்காரம் பண்ணி அவனுக்கு நகைகளை போட்டு ஜெலி 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 ஜெலு அந்த குழந்தை ஓடி வரா. அப்பா தூக்கி அவரை முத்த விட்டு மடியில் உட்காந்துக்கிட்டார். குழந்தை இன்னைக்கு பிறந்த நாள், என்ன படிச்சேரி அப்பா? 9 பாடம் படிச்சேப்பா. 9 பாடமா? வா. அப்பவே வாத்தியாருக்கு சோறே இருந்தது. எதை சொல்ல போறானோ? எங்கே 9 பாடம் சொல்லு பார்க்கலாம். ஸ்ரவணம் கீர்த்தனம் விஷ்ணு ஸ்மரணம் பாத சேவனம் அர்ச்சனம் வந்தனம் தாஸ்யம் சத்யம் ஆத்மநிவேதனம் இதி பும்சார்ப்பிதோ விஷ்ணோ பக்திச்சேது நவலக்ஷணா. ஸ்ரவணம் கீர்த்தனம் ஸ்மரணம் பாத சேவனம் அர்ச்சனம் வந்தனம் தாஸ்யம் சத்யம் ஆத்மநிவேதனம். பகவான் அடையறதுக்கு 9 வழிகள், 9 வழிகள், 9 லட்சணங்கள். பக்தி சேது நவ லட்சணா, ஸ்டேஜஸ். நாமெல்லாம் குழந்தையா இருந்தோம், தவிழ்ந்து விளையாடினோம், அப்புறம் எழுந்து நடந்தோம், அப்புறம் நாமே விளையா ஓடினோம், அதுக்கப்புறம் படித்தோம், அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணிட்டோம், அப்புறம் குழந்தைகளை பெற்றோம், அப்புறம் அப்பாவானோம், அப்புறம் தாத்தாவானோம். தாத்தாவை ஆனப்புறம் நம்ம பழசில அன்னைக்கு தவிழ்ந்து விளையாடுமே, ஞாபகம் இருக்கா? அன்னைக்கு பேபி பேபி பேபி, சில பேருக்கு வயசானாலும் பேபின்னு பேரு. எங்க ஊர்ல ஒரு பேபி சாருக்கு சதாபிஷேகம் ஆச்சு, அது ஞாபகமா வருது. எப்படியோ போயிட்டுமே, லட்சணங்கள் மாறும். ஆனால் இந்த லட்சணங்கள்லாம் உன்னையே கொடுக்கும். விஷ்ணு பதம் நிர்பயம், பயமில்லாத விஷ்ணுனுடைய பதாரவிந்தத்தை போறதுக்கு இத்தனையும் உன சேர்க்கும். கேளு, காது நிறைய கேளு, கேட்டுட்டு நீயும் பாடு. கேட்டு பாடி அதை நினை. ஸ்மரண உந்து சாலது கோவிந்த நாம, பகவானுடைய நாமாவை ஸ்மரிச்சாலே போறும். நினைச்சுக்கோ, நமக்கெல்லாம் அதான் இப்போ. ஸ்மரண உண்டு சாலது கோவிந்த நாம, ஸ்மரண உண்டு ஸ்மரண உண்டு சாலது. பரம புருஷனில் பரண உருஷனில் வருகே பாதகளு குருதோருவே ஸ்ரீஹரி ஸ்மரண உண்டு சாலது கோவிந்த நாம ஸ்மரண உண்டு சாலது. ஹரிஸ்மரணம், பகவானுடைய கோவிந்தனுடைய ஸ்மரணம் இருக்கு. எந்த தெய்வம் பகவான் கோவிந்தன் சொல்றேன், அவவாளுக்கு இஷ்ட தெய்வங்கள் எந்த தெய்வங்கள் இருந்தாலும் அது கோவிந்தன் தான் போகுங்கிறார் கீதையில. நீ இஷ்ட தெய்வத்தை யார் வேணா நினைச்சுக்கோ, இஷ்ட தெய்வத்தை என்ன வேணா கல்லையே நினைச்சுக்கோங்கிறார். யோ யோ எம் எம் தனும் பக்தா ஸ்ரத்தையார்ச்சிதும் இச்சதி தஸ்ய தஸ்ய அச்சலாம் ஸ்ரத்தாம் தாமேவ விததாம் யகம்னு கீதையில. எந்த வடிவத்தில் எந்த உருவத்தில் நீ நினைக்கிறியோ அந்த உருவத்தின் வழியாகவே நீ எங்கிட்ட வந்துடுவேங்கிறார். அதனால மதபேதங்கிறது அர்த்தம் இல்லை. பரமாத்மாவாக இருக்கிற பகவான் ஒருவனாய் இருக்கிறவன் நாராயணன். பரமாத்மா அந்த நாராயணன் அடையிறதுக்கான வழிகள் தான் இத்தனையும். அதிலே ஸ்மரணம் அர்ச்சனம் வாயால கொண்டாடணும். நாக்கு கொடுத்துருக்கிறது அதுக்குத்தான். ஜிஹ்வே கீர்த்தய கேசவம், நாக்கே அவனை சொல்லி கோவிந்தா மாதவா வாசுதேவா கிருஷ்ணா எத்தனை நாமாக்கள் அவனுக்கு. நமக்கெல்லாம் ஒரு பேர் தான். இந்த ஒரு பேர் சொல்லி 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 அறுத்து போறது. ஆனால் பகவானுடைய நாமாக்கள் அனந்தாவை நாமாக, முடிவில்லாத பெயர்கள். அந்த முடிவில்லாத பெயர்களை எதை வேணா சொல்லு. விஷ்ணு சஹஸ்ரநாமத்தில் 1000 நாமாக்கள்ல ஏதாவது ஒன்று சொல்லு. விஷ்ணு சகஸ்ரநாமம்னா எல்லாரும் ஆரம்பத்திலே விஷ்ணு 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 இதே இந்த குரலை போட்டுக்கிட்டு மென்னு மென்னு மொழிகி சகஸ்ரநாமம் முடிச்சுட்டேன். வேண்டாம், ஒன்று சொல்லு.
கேசவா நாராயணா மாதவா உன்ன சொல்லு உன்ன சொல்லு ஏதாவது உனக்கு எது லைக்கியமோ அதை சொல்லு அதை சொல்லிக்கிட்டே இரு மதுர மதுரமே தத் மங்களம் மங்களானாம் அந்த இன்பத்தை சொல்லு இன்பம் அர்ச்சனம் அர்ச்சனம்னா புகழ்ச்சி எத்தனை விதமா நீங்களாம் எனக்கு அர்ச்சனை பண்றேன் நீங்களாம் இத்தனை நாளை வந்து உட்கார்ந்துருக்கல இதுவே எனக்கு கொண்டாடுறது அப்புறம் சில பேர் கடைசி நாள் மக்கள் நம்ம பாலகிருஷ்ண சாஸ்திரி இவ்வளவு நாள் சொன்னதற்கு நாம் ரொம்ப நன்றி கடமைப்பட்டிருக்கோம் அவர் வெகு நன்றாக சொன்னார் அவர் நான் சொன்னதெல்லாம் ரொம்ப அற்புதமாக சொன்னார் ஆனால் நான் இத்தனை நாள் வரவில்லை இன்னைக்கு தான் வந்தேன் நான் சொல்லி அர்ச்சனம் அம்பா சமுத்திரம் ஒரு இடத்துல போய் தேவி பாகவதம் சொன்னேன் சொல்ற மாதிரி தேவி பாகவதம் சொன்னேன் எத்தனை நாள் 9 நாளா 7 நாளா சொன்னேன் ரொம்ப கஷ்டமான சப்ஜெக்டு நான் ரொம்ப சிரமப்பட்டு அவளுக்கு புரிய முடியா இவ்வளோ கஷ்டப்பட்டு சொன்னேன் தினம் ஒரு 1000 பேர் கேட்டுருந்தேன் கடைசி நாளைக்கு முடி அதுக்கு அன்றைக்கி ஒரு வக்கீல் ஒருத்தர் பெரியவர் பிரபல வக்கீல் அவர் அழைச்சிட்டு வந்தால் நல்லா பேசுவார் அவர் அவர் அழைச்சிட்டு வந்தோடனே அவர் சார் தேவி பாகவதம் எல்லாம் ஒரே வேதாந்தம் வேதாந்தத்தினுடைய கருத்து என்னவென்றால் வேதாந்தம் சொல்லுகிறவனுக்கும் புரியாது கேட்கிறவனுக்கும் புரியாது நம்ம பாலகிருஷ்ண சாஸ்திரி சொன்னார் அர்ச்சனம் பகவானை புகழது வாயார புகழது சுவாமிகள் தியாகராஜ சுவாமிகள் அர்ச்சனை பண்ணுறதுக்கு துளசி வில்வ மல்லிகாதி ஜலஜ சுமமூல ஜலஜ குல துளசி பகவான் புஷ்பங்கள் அர்ச்சனம்னா அதான் பகவானை மணக்க 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 சிறக்க வைக்கிறது நல்ல புஷ்பங்களை எடுத்து பகவான் மேல போட்டேன்னா அவர் எப்படி மணக்கிறார் அவரை மணக்க வச்சு நீ மணக்க வைக்கிறதுக்கு என்ன புஷ்பங்கள் நீ என்ன பண்ணின இங்க இருக்கிற அவன் கொடுத்த புஷ்பங்களை தான் போடுற நீ அவன் கொடுத்த நாக்கு அவன் கொடுத்த புத்தி அவன் கொடுத்த வார்த்தை அவன் கொடுத்த உடம்பு கையே ஒரு புஷ்பம் வாயே ஒரு புஷ்பம் ஹிருதயமே ஒரு புஷ்பம் கண்களே ஒரு புஷ்பம் அப்படி கொடுக்குற உரமுன கரமுன சிரமுன நேத்ரமுன புஜமுன அர்ச்சனை பண்ற போது பகவான் இடத்துல ஒவ்வொரு இடத்துல விழருது நேர மேலே போடுறான் ஒருத்தன் கீழே போடுறான் ஒருத்தன் அப்படி சில பேர் துரோ எப்படி இருந்தாலும் அவன் மேலே விழுது அந்த அத்தனையுமே புஷ்பமே ஆச்சு பகவான் கையும் ஒரு தாமரை அவன் திருவடியும் தாமரை முகமும் ஒரு தாமரை அவன் கண்ணும் ஒரு தாமரை நமஸ்பங்கஜ நாபாய நமஸ்பங்கஜ மாலினே நமஸ்பங்கஜ நேத்ராய நமஸ்தே பங்கஜாங்கரையே எல்லாம் பங்கஜம் பங்கஜம்னா தாமரை தாமரை தான் இந்த பிரபஞ்சம் அர்ச்சனம் வந்தனம் வந்தனங்கிற போது மரியாதை ரெஸ்பெக்ட் வெள்ளக்காரர் இருக்கிற போது அடிச்சமா இப்படி அடிக்கணும் அப்பெல்லாம் இப்படி இப்படி மிலிட்டரிக்காரெல்லாம் இப்படி இப்போ அப்படி இல்லை வணக்கம் அங்கே வடக்கே வேணாம் நுமஸ்தே அது என்ன நுமஸ்தேங்கிறான் நமஸ்தேன்னு வாயில் நுமஸ்தே நமஸ்கார் நமஸ்கார் ஏமா அவனுக்கு அது மாதிரி அழகாக இருக்குது நமஸ்கார் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஊர் இன்னும் சில ஊரில் போனால் கட்டி நுடுவாளாம் ஆலிங்கனம் பண்ணி நுடுவாளாம் அது எந்த ஊருன்னு தெரிஞ்சுட்டு போகும் வந்தனம் தாசியம் தாசியம்னா வேலைக்காரன் நம்ம வீட்டு வேலைக்காரன் என்ன பண்ணுறான் நம்ம எஜமான என்ன சொல்கிறானோ அதைத்தான் செய்கிறான் எஜமானனுக்கு என்னென்ன காரியங்கள் பிடிக்குமோ அதைத்தான் வேலைக்காரன் செய்கிறான் வேலைக்காரன் குடித்த காரியத்தை எஜமானுக்கு செய்யலை எஜமான காத்தாலே 8 மணிக்கு எழுந்திருக்காருன்னா 8 மணிக்கு அவருக்கு காபி கொண்டு போய் கொடுக்க வேண்டியது எஜமானன் 4 மணிக்கு எழுந்திருக்காரா இவன் நான் 3 மணிக்கே வந்துடணும் சில எஜமானர்களாம் 4 மணிக்கு எழுந்து எங்களே சொல்கிறார் சில பேர் பேர் நான் 4 o'clock எழுந்துருவேன் எழுந்து என்ன பண்ணுவேன் ஐ டூ எக்ஸசைஸ் சிரசாசனம் அப்புறம் தென் ஐ கோ ஃபார் வாக் அதெல்லாம் போயிட்டு வந்தோடனே தென் ஐ வில் டேக் எ கப் ஆஃப் இது என்ன ஓவல்டீனோ ஏதோ ஒன்று
அது எப்படி போய் ஐ டேக் மை டாக் நாய் நாய் அடிச்சுட்டு வாக்கிங் இதெல்லாம் எஜமானம் பண்ணுறேன். இன்னொருத்தர் என்ன சொல்கிறா, கார்த்தால் எழுந்து சூரிய நமஸ்காரம் பண்ணுறேன், கார்த்தால் எழுந்து பாராயணம் பண்ணுறேன், 5:30 எனக்கு சகஸ்திரம் கொடுக்குறோம் பாராயணம் பண்ணிவிடுறேன், 5:30 எனக்கு வந்து வேத அத்தியனம் பண்ணி அன்வாக்கம் ஒரு அன்வாக்கம் யஜுர்வேதத்தை சமீதியிலையும் சொல்லிவிடுறேன். அவனுடையது, அவன் மட்டும் வேலைக்காரனாக இருந்தால் அவன் தான் ஆச்சாரிய சுவாமிகள் சந்நிதியில் இருக்காளே தாசனாக போகிறாளே, அவள்லாம் என்ன பண்ணுவா, அவள்லாம் எப்படி வேணால் இருக்க முடியுமா, மடி போனவங்க ஆச்சாரம் போனோம், ஆச்சாரியால் எப்படி இருக்காளோ அப்படி அவள் இருக்கணும், அப்போ தான் உள்ளே போய் தொடலாம், அதை பண்ணலாம், அதை எடுக்கலாம், அவர் கமண்டல காஷாயத்தை எடுக்கலாம், இதெல்லாம் பண்ணலாம். நம்ம மாதிரி பேண்ட்டு கிட்டு போட்டுக்கிட்டு அது மீசி மீசியை வளர்த்துக்கிட்டு அங்கே கிடையாது. எஜமானனுக்கு என்ன உண்டோ அதைத்தான், அது மாதிரி தாஸ்யம்னா எஜமானனுக்கு செய்ய வேண்டிய பகவானான உன்னை எஜமானனாக வச்சு உனக்கு நான் தாசனாக இருந்தா உனக்கு பிரியமானதை நான் செய்யணும். சக்கியம் இன்னும் ஒரு படி மேலே, நான் உனக்கு வேலைக்காரனாக இருக்கிறதுனாலே சம்பளம் கிடையாது, சம்பளம் இல்லாத வேலைக்காரன் சில பேர் பண்ணுறாளே, அவள்லாம் வேலைக்காரனாக இருந்து சம்பளமே கிடையாது. உங்களுக்கு ஊழியம் பண்ணணும் கொடுத்து வச்சேன், நீங்கள் கொடுக்கணுமா? தோழமை. நமக்கு ஒரு ஆப்த ஃப்ரெண்டாக இருந்தான்னா அவன் வந்து வேலை செஞ்சானா நமக்கான உதவி செஞ்சானா, இந்தாடாப்பா இவ்வளோ தூரம் செஞ்சான், இந்த ஒரு 50 ரூபா வச்சுக்கோ கொடுப்போமா? உங்களுக்கு என்ன வேணால் செய்யணும், என்னுடைய உயிர் நண்பன் இல்லையா, அவன் கஷ்டத்தை கூட பார்க்காமல் தன்னையே கொடுக்கக்கூடியதான ஒரு தோழன்கிற நிலை. ஆத்ம நிவேதனம் எல்லாத்தையுமே கொடுத்துடுறது அவனுக்கு, என்ன வேணாலும் கொடுத்துடுறது, எது வந்தாலும் எது போனாலும் உயிர் போனாலும் அவனுக்குத்தான் எல்லாம், என்னதே கிடையாது. தன்னது எல்லாத்தையுமே நிவேதனம் அவனுக்கு கொடுத்துடுறது, அவனுக்கு அறிவிக்கிறது, வீடு வாசல் பணம் காசு எத்தனை இருந்தாலும் இதெல்லாம் என்னுடையது இல்லை, நமஹா நமமா. இதி பும்சர்ப்பிதோ விஷ்ணோ பக்தி சேது நவலக்ஷணா. சொன்ன உடனே அவனுக்கு கோபம் வந்துடுத்து, இந்த பிள்ளைய கொல்லுங்க உடனே, இப்படி ஒரு பிள்ளை பிறக்கவே வேண்டாம், அவன் போனா போனா விட்டுங்க உடனே, உடனே ஆட்கள்லாம் கொண்டு போனான் அவனை வெட்டுறதுக்குன்னு பார்த்தா கத்தி எடுக்கிற போது அவனால் கண்ணீர் விட்டாலாம் ஆட்கள்லாம், ஐயோ குழந்தைய வெட்டணுமா, அவன் சொன்னால் கவலைப்படாதீங்க, எங்கள் அப்பா சொன்னது செய்யுங்கள, உங்களுக்கு என்ன, என்னை காப்பாற்றுறவனு உன்னை காப்பாற்றுறவன் உன உடம்புல உயிர் இருக்கு, அது ஆச்சரியம் இல்லையா, நவத்வாரே புரே தேகின்னு 9 ஓட்டம் இருக்க உடம்புல, என்னைக்கு வேணா ஓடி போயிடலாமே, பலூன் இருக்கு ஒரு காத்துல எங்கேயாவது ஓட்டம் இருந்தா புட்டு போயிடுறது, ஜலத்துல எங்கேயாவது ஓட்டம் இருந்தா அத்தனை ஓடி போயிடுறது, ஆனா இந்த உயிர் மாத்திரம் ஓடிட்டு இருக்கே, போற போது எப்படியோ மூக்கு வழியா போறது காது வழியா போறது, அது என்னைக்கா ஒரு நாள் தான் போறது, வெறும் போயிட்டு போயிட்டு வந்துட்டு இருக்கா, அதனால இந்த 9 ஓட்டம் உள்ளதான சரீரத்திலே காத்து இருக்கிற போது அதை நடத்துறவன் யாரு, அவன் பார்த்துக்கிறான். நாராயண கவச்சம் பாகவதத்திலே நாராயண கவச்சம்னு சொல்றான், சித்திரகேது உபாக்கியானத்தில் விஸ்வஜித்துங்கிறவர் சொல்றார், அந்த நாராயண கவச்சம் நமக்கெல்லாம் பெரிய ஒரு மந்திர ரக்ஷது, அந்த நாராயண கவச்சத்தை நாராயண நாராயண நாராயணான் தன்னை மறந்து போனான். இப்போ நமக்கு யாராவது ஒருத்த வெட்ட வந்தானா நாராயணான்னு சொன்னால் என்ன ஆகும், நல்லா வெட்டி விடுவோம். நீங்கள் சொல்கிறேன் நாராயணன் பிரகலாதன் சொன்னாங்கிறேன், அவன் வெட்டுற போது என்னாச்சு, கத்தியெல்லாம் துண்டாக போயிடுதான். அப்போ நீங்களும் அந்த மாதிரி சொல்லி பார்க்காதீங்க, ஏன் நம்ம சொல்ல மாட்டோம். இப்போ பாலகிருஷ்ணாஸ்திரி வெளில போயின்னு இருக்கார், கதை முடிச்சு நிறைய பணம் காசெல்லாம் வாங்கிட்டு ஏகப்பட்ட ரூபா ஏகப்பட்ட சன்மானம் கொடுத்துட்டார், அவெல்லாம் நிறைய எடுப்பு நிறைய வச்சுக்கிட்டு இப்படி போய் இப்படி வெளியில் போகிறார், நீங்கள் எல்லாம் போயாச்சாத்துக்கு, நான் மாதம் தனியாக போயின்னு இருக்கேன், இருட்டில் அப்படி திரும்புகிற போது ஒருத்தன் வந்தான் கத்தி எடு எடு
நாராயண 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 சொல்லுவேனா? திருடன் திருடன் போலீஸ் போலீஸ் அதான் கத்துவேன். இல்லையெல்லாம் சண்டை போடுறோம்னா தான் அவனோட சண்டை போடுவேன். ஏன்? அதான் பிரகலாதனுக்கு நமக்கு வித்தியாசம். பிரகலாதன் யாராவது ஒருத்தரதான் இருக்க முடியும், எல்லாரும் பிரகலாதனா இருக்க முடியாது. பிரகலாதன் சொன்னா சார் அந்த மாதிரி நாராயணன். ஆமா, பிரகலாதன் சொன்னான்னா அதுக்கு தகுந்த மாதிரி அவன் வளர்ந்தான். நீ எத்தனையோ செடி போடுறீங்களே, எல்லா செடியுமா முளைக்கிறது? ஒரு தோட்டத்தில் வாங்கினான் மாம்பழம் சாப்பிட்டா, தோட்டத்தில் வரிசையாக 20 கொட்டையும் நட்டான், ஒன்றே ஒன்று தான் முளைச்சிது. அதுவும் என்ன, 4 நாள் வந்து அப்புறம் பொட்டுன்னு போயிடுது. இத்தனை கொட்டையும் முளைக்கிறதா இருந்தால் பூமியில் இடமா இருக்கும்? அந்த குழந்தையினுடைய தன்மை தியாகம், நாராயண சுரூபத்திலே சரணாகதி, தன்னை மறந்து நிற்கக்கூடிய நிலை. அதே மாதிரி விஷத்தை கொடுத்தால் தாயார், தாயாரை விட்டு கொடுக்க சொன்னான். நவிஷம் விஷம் ஏவ சர்வதா, அம்மா விஷத்தை கொடுங்கம்மா. ஏமா விஷம் அது? உள்ளுக்குள்ள எதை சாப்பிட்றோமோ அது ஜீர்ணம் பண்றதுங்கிறது தெரிஞ்சுதானே பண்றோம். அதை ஜீர்ணம் பண்ணக்கூடிய சக்தி வயிற்றுக்குள்ளே வச்சுருக்கானேம்மா. அமிர்தமும் அமிர்தத்தன்மையும் விஷமும் விஷத்தன்மையும் அடைகிறது அவனால தான் அம்மா. விஷமே அமிர்தமாகலாமே. அப்படி சாப்பிட்டானாம், ஒன்றும் பண்ணலை. மலையிலேருந்து உருட்டினா பூமி தேவி தாங்கிக்கிட்டா. சமுத்திரத்தில் அவனை கட்டி கல்லோடு கட்டி போட்டான். சமுத்திரராஜா அவனை தூக்கி கொண்டு வந்து கரை சேர்த்தார். பாம்புகளை விட்டு கடிக்க சொன்னால் கருட பகவான் வந்தார். நெருப்பில் போட்டான். நெருப்பில் போடுற போது உடம்புலேயே நெருப்பு இருக்கு, அந்த நெருப்பு நம்ம அழிக்கலையே. அந்த ஹீட் டெம்பரேச்சர் பார்க்குறோம் இல்லையா, இந்த நார்மல் டெம்பரேச்சர், அதுவும் ஹீட்டு தானே, அதை நம்ம ஒன்றும் பண்ணல. 98.5 degrees இருக்கு, அது சூடு தானே, நம்ம உடம்பை ஒன்றும் பண்ணலையே. அது அந்த சூடு போயிடுச்சுன்னா அப்புறம் எப்படி உடம்பு ஜில்லுன்னு போயிடுது போச்சு. நம்ம உடம்புல இருந்தாலும் நம்ம நெருப்பு நம்ம சூடாமல் இருக்க யாருடைய உத்தரவு? அதனால அம்மா இத்தனையும் பண்ணின போது அந்த இரண்ய கசிபுக்கு கோபம் வந்துடுத்து. அவன் உபாத்தியாயர் தான் பிடிச்சா, என் பிள்ளை என்ன காசிக்கு பிழிஞ்சு பாடம் சொல்லி கொடுக்கா? பையன் ஃபெயிலானா வாத்தியார் தானே பிடிச்சிக்கிறோம், டியூஷன் வாத்தியார். உனக்கு 100 ரூபாய் சம்பளம் கொடுக்குறேங்கண்ணா, ஏன் ஃபெயிலானா? நாளையிலேருந்து நீ பாடம் சொல்லி கொடுக்காத சம்பளம் கொடுக்க மாட்டேன்னா அவர் உடனே அவரை தள்ள அடிச்சுப்பார். எந்த அளவு எடுத்து உனக்கு வந்து சொல்லி கொடுப்பேன். ஒரு நாள் உபாத்தியாயரும் இல்லை, அப்பாவும் இல்லை, அந்த சமயத்தில் குழந்தைகளை வச்சுக்கிட்டு பாடம் சொல்லி கொடுக்குறான். மற்ற பிள்ளைகளுக்கு எல்லாருக்குமே பிரகலாதன் மாதிரி அந்த புத்தி பக்தி வந்து கொடுத்து, அந்த பக்தியிலே இந்த குழந்தைகளெல்லாம் ஒரு நாள் வச்சுக்கிட்டு பிரகலாதா நீயே எங்களுக்கு சொல்லி கொடுக்குற போது ஆடி விடாப்பா, குழந்தைகளா நீங்கள்லாம் குழந்தைகள் இல்லை, நானும் குழந்தைகள் இல்லை, எனக்கு 7 வயசாக இருக்குது, உங்களுக்கெல்லாம் 10 வயசு 9 வயசு 8 வயசாக இருக்குது. ஆனால் எல்லாரும் நம்மளை பார்த்து குழந்தைகள் குழந்தைகள் நம்மக்கிட்ட போட்டு திணிக்கிறான். நான் ஒரு காலம் குழந்தைகள் அல்ல, எத்தனையோ ஜென்மங்கள் தாண்டி வந்திருக்கோம். இதுக்கு முன்னாடி எத்தனையோ பிறவிகள், அத்தனை பிறவிகளும் கணக்கில் வராது. எடுத்த ஜனம் கணக்கில் எழுத எடுத்த ஜன்னலம் கணக்கில் எழுத தொலையாது இறங்கி மகிழ்ந்து தேவரி கொடுத்த மானிட ஜென்மம் வீணாகி போகுதல் குறை தீர்ந்த பாடும் இல்லே. கோபாலகிருஷ்ண பாரதியார் நந்தன் சரித்திரத்தில் எத்தனை ஜென்மா தாண்டி வந்திருக்கோம், எத்தனை வயசு ஆகியிருக்கு நமக்கு. அவன் பாவன் அரியா பையன் சார், விடுங்க சார், மெட்ராஸில் அப்படித்தான் அரியா பையன். அவங்ககிட்ட என்ன சார் பாவம், 26 வயசு. எடுத்த ஜனனம் கணக்கில் எழுத தொலையாது இறங்கி மகிழ்ந்து தேவரி. இவ்வளவு ஜென்மாவுக்கு அப்புறம் மனுஷ ஜென்மான எடுத்திருக்கோம், அவன் கொடுத்துருக்கான். இறங்கி மகிழ்ந்து தேவரி கொடுத்த மானிட ஜென்மம் போகும்
இதை சம்பாதிச்சதான மனுஷ ஜென்மாவை வீணாக்கிக்கிட்டு இருக்கேனே. அடுத்து வந்த எல்லை தள்ளலாகாது, அடுத்து வந்த எல்லை தள்ளலாகாது, அரகரா என்று சொன்னாலும் போதாதோ. பகவான் நாமத்தை சொல்றது போறாதா? அதான் ஒண்ணு அடுத்து வர்றது. பகவான் நாமத்தை நீங்க சொன்னேன்னா அதுக்குள்ளேயே இப்ப நவவித பக்தியை சேர்ந்து போச்சு. தாசியம் சத்தியம் ஆத்ம நிவேதனம்ங்கிறதான அத்தனை பக்தியினுடைய ஒன்பது விதமான பக்தியும் பகவான் நாமத்தை சொல்றதுனால ஏற்படுறது. பகவான் நாமாவை சொன்னா அதிலேயே தாசியம், அதிலே அடங்கினவன்னா. இதைத்தான் ஸ்ரீ வைஷ்ணவ ஆச்சாரியாலெல்லாம் விசேஷமா சொல்லியிருக்கா. நாமத்துக்கு இருக்கிறதான பெருமை நாமிக்கு கிடையாதுங்கிற பகவான் நாமாவனுடைய பெருமை பகவான் நாமாவுக்கு உடையவனான பகவானுக்கே கிடையாது. இது அவ்வளவு இம்மீடியட், உடனே உன்னை காப்பாத்துங்கிறார். இத குழந்தை சொல்லிக்கிட்டு இருக்கான். அதனால பையன் மனசு பூராணி பல்லகு என்ன மனசு பூராணி பல்லகி சொகசு பல்லு தொணி கண்ணு கண்டி இல்லூரே கண்கள் படைச்சது அவனை பார்க்கறதுக்குடா. அவன் கண்ண படலையே, படுவான் படுவான் படுவான்னு காத்துன்னு இருக்கணும். கண் தெரியாத குருடன் இருக்கானே, அவனுக்கு ஒரு ஆசை, என்னவோ பண்ணுறான், வைத்தியம் பண்ணிக்கிறான், அந்த கோவிலுக்கு போகிறான், இந்த கோவிலுக்கு போகிறான், என்ன என்றைக்கா ஒரு நாள் கண் திறக்காதா, இன்றைக்கா ஒரு நாள் பார்வையை கொடுக்க மாட்டாளா நமக்குன்னு ஆசை இல்லையா? அது மாதிரி அந்த பார்வையில் என்னத்தை பார்க்கணும், அவனை பார்க்கணும். அவன் பார்க்கல, அவனை பார்க்கல, கண்ணு எதுக்கு? கண்டி மின்னூலேலே கண்கள் இருந்து என்ன பிரயோஜனங்கிறார். சரசிஜ பல்லே துளசி இருவாக்கி பாலி ஜாத இருநன் தூதில் சனி கரமுலேலா கரமுலேலாயி தாபுரமேல கரமுலேலாயி அவனுக்கு நந்தனம் பண்றது ரெண்டு கையை சேர்த்து கட்டி போடுகிறார். வழுத்த கரங்கள் அழித்தான், மாந்திர ஜென்மம் கொடுத்தான், வழுத்த கரங்கள் அழித்தான், ரெண்டையும் சேர்த்து கட்டி போடு. இது தனியா இருந்தா ஒன்னு பண்ணிட்டு இருக்கான், தனியா கட்டி போடு. புஷ்பங்கள் எடுத்து பூஜை பண்றதுக்கு தான்டா கைங்கிறார். சரசிஜ மல்லி துளசி இருவாட்சி பாரிஜாத விருளனு பூஜிச்சனி கரமுலையில பண்ணல, பூஜை பண்ணல, புஷ்பத்தை எடுத்து போனேன். எனக்கு பூஜை என்ன ஒண்ணுமே தெரியாது, ஒன்றும் தெரிய வேண்டாம். புஷ்பங்களை தட்டு நிறைய எடுத்து வச்சுக்கோ, பகவானுடைய படத்தை வச்சுக்கோ, பகவானுடைய பேரை கூட சொல்ல வேண்டாம், புஷ்பத்தை எடுத்து அப்படி இப்படி போடு. எனக்கு என்ன கஷ்டம் உனக்கு? கை கொடுத்த பயன், கை கொடுத்த பயன் அது செய்யற. அப்புறம் கை தானே எல்லா வேலையும் செய்யறது, இந்த கை என்னமா செய்யும் வேலையே? இதெல்லாம் குழந்தைகளை சொல்லிகிட்டே இருக்கிற போது உபாத்தியார் வந்துட்டார். வந்தா இங்க பாடம் நடக்கிறத பார்த்தா ஐயோ அநியாயம் ஆச்சேனால் மனமனன் போறா ராஜா. இரண்டு கட்சி போய் கூப்பிட்டார். வாங்க நான் சொல்லி கெடுத்துவிட்டேன் கெடுத்துவிட்டேங்கிறே நடக்கிறது பாரு. வந்தா இரண்டு கட்சி போய் பிடிச்சான் அந்த குழந்தைய. என்னடா அக்கிரமம், என்னுடைய சத்ரு அவன், என் தம்பிய கொன்னவன், அவனை கொல்லணும்னு நான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன், அவனே இந்த வீட்டில் புகுந்து உன் புத்தியை மாத்தனான, எங்கடா இருக்கான், எங்கடா ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கான், இத்தனை நாளாக உன்னை திருத்தி உன்னை அவன் வசப்படுத்தினானே அவன் மாயாவி, எங்க இருக்கான் வா அப்பா கேட்குறாரு. அவன் எங்க இருக்கான்ற போது அந்த குழந்தைக்கு சந்தோஷம், என்ன அப்பாவே கேட்குறாரு பகவான் எங்க இருக்கான், அது பெரிய டாபிக் இல்லையா?
ஆண்டவன் எங்கே இருக்கிறான் ஒரு சப்ஜெக்ட் கொடுத்துட்டா எத்தனை பேர் பேசுவா பட்டிமன்றத்தில்? அவன் அழைச்சி கிழிச்சிட மாட்டான், ஆண்டவனையே கிழிச்சு அறிஞ்சிட மாட்டான். இந்த குழந்தை சொன்ன, அப்பா நீங்க பேசுற ஜெகதீஷ நிதேசமந்தரா, நீங்க பேசுறப்பா பேசுறது யாரால பேசுற? உள்ள இருந்து பேச வைக்கிறான். அவன் உள்ள இருந்து பேச வைக்கிறான், நீங்களா பேசுற? என்னடா உளற? ஒவ்வொன்றுக்கும் அவன் தான்ப்பா ஜீவன் கொடுக்குறான். கர்ப்பத்தில் இருக்கிற குழந்தைய அவன் தான் காப்பாத்துறான். கல்லினுள் தேரைக்கும் கல்லுக்குள்ள இருக்கிற தேரைக்கு யார் கொடுக்குறான்? கல்லை உடைச்சா ஒரு தேரை வருது, அது எங்க இருந்தது, எப்படி சாப்பிட்டது, அது அதுக்கு தெரியும். கலசி புருஷமூர்த்தி காலதல் கலசி புருஷமூர்த்தி காலதல் எல்லாத்திலையும் கலந்திருக்கான். மருகேல சராச்சர ரூபா, சராச்சரங்கள் அசியம் பொருள் அசியா பொருள் எல்லாத்திலையும் இருக்கான். அவன் இருக்கான்னு தெரியல. மருகேல சராச்சர ரூப பராத்பர சூரிய சூரியனுக்கு யார் ஒளிய கொடுத்தா? சந்திரனாலே செடிகள் முளைக்கிறதே யார் கொடுத்தா அதுக்கு, சந்திரனுக்கு? அப்படி இருக்கிற போது உங்களுக்கு ஜென்ம மிருத்யு சம்சாரகத்துலனு வாழ்க்கை தானே ஓடிட்டு இருக்கு. எப்படி போய் ஓடிட்டு இருக்கு, எப்படி இருக்கோயிங் ஆன் கேரிங் ஆன். நீ பேசாதிருந்தாலும் அது பேசாது, பொழுது விடுகிறது, மாசம் போறது, வருஷம் வருது. உங்களை பார்த்து ரொம்ப நாளாச்சு, இப்ப என்ன வயசாச்சு? 65. பா, உங்க சர்வீஸ்ல இருக்கிற போது பார்த்தேன், இப்ப ரிட்டையர் ஆயிட்டா? ஏன் ரிட்டையர் ஆனால் காலம், அவர் ரிட்டையர் ஆனாலும் ஆசை இல்லை அவருக்கு, வயசாகிடுதே. ஏன் வயசாச்சு? நாளாகிடுதே. ஏன் நாளாச்சு? அது அவங்க கொடுத்தாரே. எப்போதும் சூரியன் பிரகாஷிட்டே இருக்காரா? அவர் போயிடுறாரு. நாலு வருஷம் எத்தனை பெறட்டுறான்டா? ஜென்ம மிருத்யு சம்சார கதுலனு இச்சுனனி மகிமா, அத்தனையும் அவன் கொடுக்குறான். அதை நீங்க தெரிஞ்சுக்கிறேன்னா, அவன் எங்க இருக்கான் எங்க இருக்கான்னு கேட்கிறீ? அவன் எங்க இருக்கான், இங்கதான் இருக்கான். கொடுக்குறவன் ஒருத்தன் இருக்கான், அவன் எங்க இருந்தா என்ன? திடீர்னு ஒருத்தர் வந்து எனக்கு ஒரு 1000 ரூபாய் வச்சுட்டு போறாரு, வைக்க மாட்டான், வச்சுட்டு போறாரு. எனக்கு யார் கொடுத்தாங்கிறத பத்தி உடனே எடுத்து நான் எது யாரோ கொடுத்துருக்க. கொடுக்கறது தானே வாங்கிக்கிறோம், கொடுக்கறவனை பத்தி என்ன கவலைப்பட்டோம்? எப்படி கிடைச்சது 1000 ரூபாய் வச்சிருக்காரு, எது கிடைச்சது? அது வச்சிருக்க. ஏன் வச்சா? என்னை பார்த்த உடனே அவளை கொடுக்கணும்னு தோணித்து வச்சா. அவ்வளவுதான், நான் சொல்லுவேன். அவருடைய பெருமையை நினைச்சுக்க மாட்டேன், கொஞ்ச நாள் நினைச்சுக்கலாம். யாரோ ஒருத்தர் அவருக்கு என்னமோ நான் கதை சொன்னதை கண்டு அப்படியே மயங்கி போய் கொடுத்துருக்காரு. அவரை கேட்டார்னா ஏன் கொடுத்தேன்? நாளையில கதை சொல்லாதீங்கிறதுக்காக கொடுத்தேன். அவருடைய திருவுள்ளம் எப்படின்னு தெரியாத போனாலும் கூட அதனுடைய காரியமா நீ பொழைக்கிறிய. இவ்வளவு வீர்யாணி தஸ்யாகிர தேகபாஜாம் அந்தர்பகி புருஷ காலரூபைகி, இப்படி சத்தம் போடுறேன், 3 லோகத்தை அடக்கி ஆடுறேன். யார் கொடுத்த பலம்மா? ஒரு எறும்புக்கு பலம் இல்லையா? ஒரு யானையை போய் ஒரு பூச்சி கடிச்சு விடுறது, யானை செத்து போயிடுறது. யானை பெருசா பூச்சி பெருசா? நமக்கே ஒரு பூச்சி கடிச்சு விடுத்துனா மூஞ்சி வீங்கி போடுது. என்னது, என்னமோ ஒரு பூச்சி, சின்னது, கண்ணுக்கு தெரியாத பூச்சி, வைரஸ் ஃபீவர், எங்க கண்ணுக்கு தெரியல. டாக்டர் கிட்ட அதுக்கெல்லாம் ஒன்றும் மருந்து கிடையாது,
அது மாதிரி நாலு நாள் கஷ்டப்படுத்தும் படுக்கும். அதனால இதுல இருந்து அவன் இருக்காங்கிறது நீங்க தெரிஞ்சுக்க வேண்டாமாப்பா. என்னடா உளர்ற, அவனுக்கு அது பிடிக்கல, ஏறல. ஏன் தான்ற மமத்தையில் இருக்கிற வாழ்க்கை ஏறாது. பாறையா இருக்கிற கல்லுல மழை பெஞ்சா தண்ணியா இருக்கிறது. இப்ப பூமி கடியில கூட தண்ணி கிடையாது. ஏன் சோடுறதுக்கு, பூமியில சோடுறதுக்கு நம்ம மண்ணா வச்சிருக்கோம். எல்லாம் தார் போட்ட ரோடு, எல்லாம் சிமெண்ட் போட்ட பிளாட்ஃபார்ம். மழை பெய்யுறது ரெண்டு, ஒரு பத்து நிமிஷம் பெய்யலாமா பெய்யுறது. அதெல்லாம் என்ன பண்றது, எல்லாம் போய் சாக்கடையில விழுறது. சாக்கடையில விழுந்த உடனே அது எங்கேயோ போய் விழுந்துருது. எங்க தண்ணி ஊறுறோம், அப்புறம் பூமியிலேருந்து வெட்டு. அண்டர் கிரவுண்ட் வாட்டர், கிரவுண்ட் வாட்டர் அடி, கிரவுண்ட் வாட்டர் வரவே இல்லை. ஏன் வரும், அது எங்க சோரும், பாறையில் விழுந்த தண்ணி மாதிரி போயிடுறது. காரணம் என்ன, பாறை அசாவகங்கார பறை துராத்மபிகி. இந்த பாறைக்கு எத்தனை பெருமை, கனம். பாறை தூக்க முடிகிறதா, அது மாதிரி தலை கனம். அதை இறக்கணும்ப்பா, சொல்லுங்கப்பா. நாராயண 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 நாராயண. அவன் பார்த்தா எல்லாம் அந்த விஷ்ணு பண்ற மாய. அப்ப அவன் இந்த ஊர்ல உள்ள உங்கிதான் இருக்கான், இந்த ஊர்ல தானே இருக்கான், இந்த வீட்டுல தானே இருக்கான். இந்த வீட்டில் இருக்கானப்பா, உங்ககிட்டயும் இருக்கான், எங்ககிட்டயும் இருக்கான், எல்லா இடத்துலையும் இருக்கான்ப்பா. என்னடா உளற, இங்கே இருக்கான்ப்பா. இங்கே இருக்கான்னு சொல்றியா இல்லையோ? இப்போ எங்கே இருக்கான், இங்கே எங்கேயோ ஒளிஞ்சுட்டு இருக்கான். இந்த தூணில் இருக்கானா, தூணில் இருக்கானா? ஏன் இல்லை, எங்கே இருக்கானா, இந்த தூணில் இல்லையா? எங்கே வேணா இருப்பான். அனோரணியான் மகதோ மகியான். அப்படியான இந்த தூணை வெட்ட போகிறேன். இந்த தூணுக்குள்ள அவன் ஒளிஞ்சுண்டு உனக்கு உதவி பண்றாங்கிறது அவன் கண்டுபிடிக்கல. தூணில இல்லை, நீ சொல்ற தூணில இருக்கான்னு அவனை நம்பி சொல்ற. நீ அவன் இருக்கான்ங்கிறத நீ சொல்ற, அவன் இல்லைன்னா உன்னை வெட்டி விடுவேன். குழந்தை சிரிக்கிறான், அப்பா அவருடைய புத்தி இப்படி போகணுமா? அவ்வளவுதான், சலித்த கரவாழகா திதி சுதா கைய சுத்திக்கினா, வாழை சுத்திக்கினா, தூணை ஒரு வெட்டு வெட்டினான். குழந்தை இருக்கான்னு சொல்லியிருக்காங்க. பகவான் இருக்கான், எல்லா இடத்திலும் தான் இருக்கான். ஆனா இந்த இடத்தை குறிப்பிட்டு காட்டியிருக்கானே, இந்த இடத்துல இருக்காங்கிற போது குழந்தையினுடைய வார்த்தையை காப்பாற்றணுமே. இந்த குழந்தைக்கு கஷ்டம் வரப்படாது. என்ன வச்சுனா பந்தயம் போட்டிருக்கான். அதனாலே பகவான் அங்க வந்து உட்கார்ந்துகிட்டார் இவனுக்காக, இவனுக்காக, இந்த குழந்தைக்காக. சத்தியம் விதாதும் நிஜபிருத்திய பாஷிதம். இந்த குழந்தை சொன்ன வார்த்தையை காப்பாத்தனுங்கிற எண்ணத்தினாலே பிரதப்த சாமீகர சண்டலோஜரம் ஸ்புரத் சடா கேசர ஜிம்பிதானரம். இந்த தூணை ஒடிச்ச உடனே அதுக்குள்ளே ஒரு ரூபம் தெரிகிறதாம். அது கண்ணால பார்க்க முடியாது, கண் அவிஞ்சு போயிடும். அப்பேற்பட்ட பிரகாசம் பிரதப்த சாமீகர சண்டலோஜரம். அதுல ரெண்டு நெருப்பு தணல் மாதிரி தெரிகிறது கண்கள். இடி முழக்க மாதிரி கர்ஜனை பண்ண முடியாது. சிங்கத்வனி கேட்கிறது, சிங்கம் நாக்கு நீட்டி இருக்கிறது, கத்தி மாதிரி வருது. அடுத்த கணத்திலே இவன் பாஞ்சான். அந்த அப்படியே அந்த ரூபத்திலே பகவான் தெரிகிறாராம். எப்படி தெரிகிறார், இந்த குழந்தைக்காக, இந்த குழந்தைக்காக. மீ மம்சமானி மிருகம் நமானுஷம். மனுஷ ரூபம் இல்லை, சிங்க ரூபம் இல்லை, ரெண்டும் கலந்தது. சிங்க முகத்தோடு கூடியதான மனுஷ ரூபம், ஏன்னா பிரம்மாவனுடைய படைப்பிலே இல்லை. பிரம்மா தாம் படைச்ச பொருளால் எனக்கு எந்த விதமான கஷ்டம் வரப்படாதுன்னு கேட்டானே. பிரம்மாவனுடைய படைச்ச பொருள் இல்லையே, தானே சுயமா உண்டானவர். இவர் யார், இவர் யார், என்ன இது சிங்கமுகம், என்ன இது மனுஷ உடல், இது எப்படி நரசிம்ம ரூபம் எப்படி வந்ததுன்னு எல்லாரும் யோஜனை பண்ணி விசாரிக்கிறாளாம். மீம்சமான மிருகம் நமாலும் பாஞ்சாருங்க. பாஞ்ச உடனே இரண்டு கட்சி பிடிக்கிறார், ஓடுறான்.
சரி தகரவாளோ இங்க அங்க ஓடுறான். அப்ப ஓடுற போது அவனை திறத்துறாரு. அவன் வீடெல்லாம் ஓடுறான். அவன் வீடெல்லாம் ஓடுற போது பகவான் வீடெல்லாம் ஓடுறாரு. பிரகலாதர் விளையாடின குழந்தையாய் விளையாடின இடம் இல்லையா, அதெல்லாம் பார்க்கிற மாதிரி ஓடுறாரு. ஓடி கடைசியில் அவனை பிடிச்சாருங்க. ஒரு கருடனை கருடன் பாம்பை பிடிக்கிற மாதிரி பிடிச்சார். கருடன் பாம்பை பிடிக்கிற மாதிரி பிடிச்சு அப்படியே தூக்குறான். அதுக்குள்ள அவன் கத்துறான், சண்டை போடுறான், கத்தியால வீசுறான், மல்ல யுத்தம் பண்றான். என்ன பண்ண முடியும்? பரமேஸ்வரனுடைய அந்த கையில் இருக்க முடியாது. நகங்களுக்கு உள்ள அவன் உட்பட்டவனாய் அவன் அப்படியே தூக்கிக்கிட்டு வந்து நடு வாசல் படியில உட்காந்துன்னு அவனை மணியில போட்டுக்கிட்டார். பார்வையால பார்த்தார். பார்க்கிற போது என்னாச்சு, ஹிரண்யகசிபுவினுடைய ஜென்மாவில ஏற்பட்டிருக்கிற பாபங்கள் போயிடுச்சு. பார்வைக்கு அவ்வளவு சக்தி நமக்கே தெரியுமே. நம்ம வீட்டை யாராவது வந்து பார்த்தா உடனே குழந்தைக்கு உடம்பு வந்துடும். அவன் வந்துட்டு போன பார்த்தானே, அவன் மொழி என்ன மொழி? அதெல்லாம் எல்லாரும் முழிக்கிற மாதிரி தானே முழிச்சான். அவன் குழந்தையே இல்லாதவன். அவன் இங்க வந்தா என் குழந்தைய பார்த்தான். இந்த மொழிக்கு இவ்வளவு பலம் இருக்க. மகான்களுடைய பார்வை நம்ம மேல படம். பெரியவாளை போய் நமஸ்காரம் பண்றோம், யாராவது பெரியவாள் இருந்தா அவளை நமஸ்காரம் பண்ணா, அவ பார்வை நம்ம மேல பட்டுதுன்னா நம்ம உடம்புல இருக்கிறதான கஷ்டங்கள், அதுக்கு காரணமாக இருக்கிற கர்ம பந்தங்கள் போகுங்கிறார். சோர்ஸ் டிஸ்ட்ராய்டு, எது மூலமோ அது போயிடும். அது போயிடுதுன்னா அதுக்கப்புறம் வியாதி இங்கே வரும். வேற வெட்டியாச்சுன்னா மரமா துளுக்கும். அது மாதிரி பகவான் பார்த்தார். அந்த பார்வையிலே இரண்டு கஜிவு பண்ணி இருக்கிற அக்கிரமங்கள் எல்லாம் போயிடுது. அடுத்தபடி இந்த உடம்பை கொடுத்தவன் நான்டா, இதுல என்ன இருக்கு? இதை வச்சு என்ன நீ அமக்கலை படுத்துறேன்னு நகத்தால கிழிக்கிறாருங்க. அவன் கேட்டான், ஆயுதங்களால் இல்லைன்னு பகவான் நகத்தால கிழிக்கிறார். கிழிச்சு அது சிங்க ரூபம் இல்லையா, பயங்கரமாய் ரத்தத்தினாலே மாம்சத்தினாலே. ஆனால் அந்த சரீரத்தை கொடுத்துருக்கிறதுனால இரண்டகசிமும் இவருடைய பிள்ளைதானே. வேற விதமாய் பகவானுக்கு அலங்காரம் பண்ண வேண்டாம். அந்த அலங்காரம் இந்த பிள்ளையே தனக்கு அலங்காரமா வச்சுக்கிறார். அதையே போட்டுக்கிறார் மாலையா. அவன் குடலையே கழிச்சு தனக்கு அலங்காரமா வச்சுக்கிட்டு ஒரே பயங்கரமா நிற்கிற போது எல்லாரும் பிரம்மாதி தேவதைகள் எல்லாரும் பார்க்கறாங்க. இது என்ன இது, இது என்ன இது? கொட்ட நெருங்க முடியல. ஏன்னா அந்த கோபம், என்ன கோபம் அது? சுவாமிகள் ஒரு கீர்த்தனத்தில் சொல்ற, அலநாடு கனக கசிபு நின்றாரு சலமு பிரகலாதுனி. பிரகலாதன கரகசிப்பு கரகசிப்பு இரண்ட கசிப்பு படுத்துற பாடு இருக்க அது தாங்காது இன்னைக்கு வந்துட்டார். அவர் வந்தது இனிமேல் அவனை கஷ்டப்படுத்த முடியாது போருங்கிற எண்ணத்தோட அவரோ பொறுத்துக்கிட்டு இருந்தான். எல்லாம் எங்கிட்ட ஒப்படைச்சவன் எத்தனை நாள் அவனை கஷ்டப்படுத்துவேன். அவன் படுற கஷ்டத்தை தாங்காமல் ஓடி வந்தார். அது மாதிரி அவனை இரண்டு கசிபூர் இடத்துல இந்த கோபத்தினால இந்த கோப ஜுவால அப்போ தேவதைகள் பிரார்த்திக்கல. இந்த குழந்தை தான் இருக்கிறான். தனக்காக இந்த ரூபம் எடுத்துட்டு இருக்கிறான். நிசும்ம ரூபம், நிசும்ம ரூபம் ததலம் பயானகம். எல்லாருக்கும் பயத்தை போக்குறதுக்கு பயத்தை கொடுக்கிறார். பயத்தை உண்டாக்கி பயக்கிறது பயனாசனா, பயத்தை உண்டாக்கி பயத்தை போக்குறது. அந்த பயத்தை போக்குற போது டாக்டர் என்ன பண்றார், வார்ன் பண்றார், நீங்க இப்படியே இருந்தேன் உங்களுக்கு ஒரு ஹார்ட் அட்டாக் வந்துடும், ஜாக்கிரதை. இப்படியா? ஆமா, இப்படித்தான் ஹார்ட் அட்டாக்ல அவர் போயிட்டார். ஓ அப்படியா, நீங்களும் உங்களுக்கு அதே மாதிரி? அப்படியா, இப்ப என்ன பண்ண? ஜாக்கிரதையா இருக்கும், பயக்கிறது. அவர் சொன்ன மாதிரியே இவர் இருந்த உடனே அப்புறம் போறான் ஒரு மாசம் கழிச்சு. இப்ப என்ன, இப்ப யூ ஆர் பர்ஃபெக்ட்லி ஆல் ரைட், ஹார்ட் அட்டாக் வராது. எனக்கு தான் வரும் அட்டாக், ஏன்னா உங்களோட மண்ணாடி நேனே. அதான் இந்த இரண்டு கஜிபுரத்தில் இருக்கிறதான கோப தாபத்துக்கு வேண்டிய வேஷம் அது. இவருடைய வீரியம், இவருடைய கோபம், இவருடைய ஒரு வேகம், இத்தனைக்கும் அந்த வேகம் வேணும். வேகத்தை வேகத்தால் தான் நடக்க முடியும். அப்படி இருக்கிற சமயத்தில் பிரகலாதன்கிற குழந்தை பயப்படலை. அப்பாவை கேட்குறான், பகவானை கேட்குறான், பிரபு எங்கள் அப்பா அவர், அவரை நீங்கள் சின்ன பின்ன படுத்தி விட்டேன். காரணம் என்ன? அவர் பண்ணின பாபம். ஆனால் அவர் பண்ணின பாபத்தினாலே அவருக்கு தண்டனையை கொடுக்காதீங்க.
அவர் மகா பாபி, உங்களை நிந்திச்சவர், உங்களை மறந்தவர்ங்கிற எண்ணம் இல்லாமல் அவருக்கு சத்கதி கொடுங்க. கீழ்த்தரமான பிறவி எடுத்தாலும், எவ்வளவு கீழ்த்தரமான பிறவி எடுத்தாலும் உங்களை நினைச்சுக்கிறவன் தான் உயர்ந்தவன். எவ்வளவு உயர்ந்த ஜென்மா எடுத்தாலும் உங்களை மறந்தவன் இருக்கானே அவன் சண்டாளன்கிறான். விப்ராது விஷன் குணயுதாது பாதாரவிந்த விமுகாது ஸ்வபஜம் வரிஷ்டம். நாய் மாம்சத்தையே திங்கிறவனான ஒரு சண்டாளன் இங்கே உங்களையே பக்தி பண்றவன். ஆனால் இன்னொரு பிராமணன் தன்னுடைய கர்மாவெல்லாம் பண்ணிட்டு இருக்கான், ஆனா உங்களை நினைக்கல, அவன் சண்டாளன், இவன் பிராமணன். அப்படித்தானே வச்சு நீங்க தானே உலகத்திலே பாம்புகளை உண்டாக்கினேள், தேளை உண்டாக்கினேள், எல்லாத்துக்கும் விஷத்தை கொடுத்தேன். அதே மாதிரி இந்த ஹிரண்யகசிபுவை உண்டாக்கினவாள் நீங்க தானே. இவனை புத்தி இல்லாமல் இவனுக்கு இப்பேற்பட்டதான கோபதாபத்தை கொடுத்தது நீங்க தானே. அதனாலே இது உங்க விளையாட்டு. அழகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவன். இது ஒரு விளையாட்டு. ஒரு பிள்ளைய கோபிச்சுக்கபடியா பண்ணிவிட்டு அவன் என்ன பேசுறானோ அதை கேட்டு சந்தோஷப்படுது. எங்க தகப்பனார் அப்படிதான் பண்ணுவார். அவர் பொழுதுபோக்குக்கு ஹாபி என்னன்னாக்க, தெருவில் இருக்கிற அஞ்சாறு பசங்களை கூப்பிடுவார். டேய், ஒத்தரை கொத்த திட்டிக்கும் கூட. இவன் அவனை திட்டணும், அவன் நிற்காத திட்டணும். கெட்ட வார்த்தையெல்லாம் கிடையாது. படிக்க இல்லாதவனே, குற்றாளே, அச்சரம் தெரியாதவனே, அப்படி இப்படின்னு இந்த வார்த்தையா திட்டணும். திட்டுற போது யார் சளைக்காத திட்டுறானோ அவனை கண்டு சந்தோஷம். ஏன் கோபதாபத்தில் வரபோது பகவானுக்கு வேண்டியவன் வேண்டாதவன் அப்படிங்கிறது எண்ணம் கிடையாது. ஆனால் பகவான் என்ன பண்றார், கோபதாபத்தில் கூட அவருக்கு நல்ல கதி கொடுக்குறார். டாக்டர் பொல்லாதவர் தான், டாக்டர் ரங்காச்சாரின்னு குருசாமி முதலியார் மெட்ராஸில் இருந்தார். அவரை பற்றி சொல்லுவா, நான் பார்த்தது இல்லை. அவர்கிட்ட போய் யாராவது போய் கேட்டாலும் உடனே கோவிச்சு போறான். வயிற்று வலிவது ரொம்ப நாளாக கஷ்டம் தேவை ஃபீஸ் கிடையாது இருக்கு. அதில் ஒருத்தர் போய் கேட்டார், இந்த மருந்து எழுதி கொடுத்த உங்களுக்கு என்ன ஃபீஸ் கொடுக்கணும் நாங்கள், எனக்கு ஃபீஸா 1000 ரூபாய் மடையா போட. ஆனால் அவர்கிட்ட தான் எல்லாரும் போறோம். காரணம் என்ன, அந்த கோபம் இருக்கு, அதில் அனுகிரகம் இருக்கு. அதனால கோபங்கிறது ஒரு வேஷம். சேதோ பிரங்க பிரமசி விருதாகிம் பவமரூபம் விரசாயாம் பஜ பஜ லக்ஷ்மி நரசிம்மானக பதயுக சரசி ஜமகரந்தம் பிரபு ஜீவ பிரியமீச்சசிதே பிரபு ஜீவ பிரியமீச்சசிதே நரஹரி பூஜ சததம் வேற வழி இல்ல. பஜ பஜ லக்ஷ்மி நரசிம்மானக பிரஹ்லாதன் ஸ்தோத்திரம் பண்ண உடனே பகவான் கோபத்தை விட்ட வரவு சாந்தமூர்த்தி ஆயிட்டார். உடனே லக்ஷ்மி வந்துட்டாள். பிரம்மாதி தேவதை எழுவதா எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணி அந்த அவசரம்தான் நிருசிம்ம அவதாரம். இந்த நிருசிம்ம ரூபங்கிறது எங்க இருக்குன்னா, நம்ம மனுஷனுடைய சரீரத்துக்குள்ளே இருக்கு, தூணுக்குள்ளே. தூணுக்குள்ளே அவர் இருந்தாருங்கிறோம் இல்லையா. ஸ்தானுங்கிறது இந்த சரீரம். இப்பவும் தெற்கே ஒரு க்ஷேத்திரம், சுசீந்திரம். சுசீந்திரம் ஒரு க்ஷேத்திரம். அங்கே இருக்கிற சுவாமிக்கு பேர் ஸ்தானுநாதன் பேர். ஸ்தானுன்னா தூண், ஸ்தானுங்கிறதுலாம் தூண் வந்தது. நம்ம உடம்பே ஒரு தூண். இந்த தூணுக்குள்ளே இந்த கர்ப்பத்திலே இருக்கார் அவர். அந்த நிருசிம்மம் கர்ப்பத்தில் இருக்கிறதுனால தான் நமக்கு வேலை செய்ய முடிகிறது. நாம் அழறதோ சிரிக்கிறதோ பாடுறதோ பேசுறதோ சாப்பிட்றதோ எல்லாமே அது. அதில் அந்த நிருசிம்மனை என்ன கேட்கணும், பிரதிபிம்பாலங்கிருதி திருதி குஷலோ பிம்பாலங்கிருதி மாதனுக்கு. பிம்பத்துக்கு நான் அலங்காரம் பண்ணணும்னா பிரதிபிம்பத்துக்கு அலங்காரம் பண்ணுவேன். பிரதிபிம்பம்னா கண்ணாடி. கண்ணாடியில் நம்ம மூஞ்சி தெரிகிறது. மூஞ்சியை பார்த்துக்கணும், நெத்திக்கிட்டுக்கிறான். நெத்திக்கிட்டுக்கிற சமயத்தில் என்ன பண்ணான், இவருக்கு என்ன தோணித்தா, அதில் தெரிகிறத மூஞ்சி அதுக்கிட்டான். அதுக்கிட்டா இங்கே தெரியுமோ, அதுக்கு விழுமோ,
இது கிட்டாத்தான் அது விழும். அது மாதிரி பிம்பாலங்கிருதி மாதனுதே, இந்த பிம்பத்துக்கு கிட்டாத்தான் பிரதிபிம்பத்துக்கு வரும். பிரதிபிம்பத்துக்கு கிட்டாக்க பிம்பத்துக்கு வராது. பிரதிபிம்பங்கிறது இந்த சரீரம், தானுங்கிற சரீரம். பிம்பங்கிறது உள்ளே இருக்கிற ஜீவன். அதனால் ஜீவனுக்கு அலங்காரம் பண்ணினா தான் பிரதிபிம்பம் என்ன இருக்கும். அதைத்தான் சொல்கிறேன். அந்த அலங்காரம் பண்ணணுமானால் உள்ளே இருக்க முடியாத அக்னி கர்ப்பனாக இருக்கிற நிருசிம்மம் இருக்கே அதுக்கு வைகரின்னு பேர். வைகரின்னா அது சேஞ்சிங், அப்படியே ரிவால்விங், அப்படியே சுத்தின்னு இருக்கிற சக்தி, அதான் நிருசிம்ம ரூபம். அது உள்ளுக்குள்ளேயே சுத்தின்னு இருக்கிறத நிருசிம்ம தாப்பினிங்கிற உபநிஷத்தில் சொல்கிறாள். அப்படி சுத்திக்கிட்டே இருக்கிறத வந்து அந்த பிரகாசம் இருக்கிறதுனால தான் இங்கே மேலே பேச்சு வருது. ஒருத்தன் கவி பாடுறான், ஒருத்தன் வந்து எழுத்தா எழுதுறான், ஒருத்தன் கண்ணால் பார்த்து இப்படி பார்க்குறான். எத்தனை அதிசயங்கள்லாம் நடக்கிறது உலகத்தில் மனுஷனுக்கு. ஒருத்தன் சங்கீதம் பாடுறான், ஒருத்தன் கணக்கு போடுறான், ஒருத்தன் சமையலாக பண்ணி தீர்க்கிறான். என்ன ரசம் சார், அவன் தொட்டானா போகிறோம். இன்னொருத்தன் உட்காந்து சாப்பிட்டே தீர்க்கிறான். இப்படி இத்தனையும் கொடுக்குறவன் வந்தான். ஆனால் இதெல்லாம் பிம்பத்து பிரதிபிம்பத்துக்கு அலங்காரம். பிம்பத்தினுடைய அலங்காரம் எது? பகவானுடைய பக்தி. அந்த பக்தி வச்சியானா உள்ளே இருக்கிற பிம்பம் அலங்காரமாகும், பிரதிபிம்பம் தானே அழகர். இப்படி பிரகலாதருக்கு பகவான் பட்டாபிஷேகம் பண்ணி தேவர்கள் அசுரர்களுக்கெல்லாம் அவர் தலைவர் ஆக்கிறார். தேவாள்லாம் பார்த்தா இரண்டு கசிப்பு தான் நம்மளை ஆட்டி படைக்கிறான்னா அசுரனுடைய பிள்ளையார இவனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணிவிட்டாளே. பகவான் பட்டாபிஷேகம் பண்ணா எனக்கு வேண்டிய வேண்டாமன் இந்திரா அவனுக்கு நமஸ்காரம் பண்ணு. அப்படி பிரகலாதன் ராஜ்யம் ஆண்டார். பகவத் பக்தியே பிரதானமாக கொண்டார். இன்னைக்கு ஹரிதா காலக்ஷேபத்துக்கு முதன்மையானவர் பிரகலாதன். அவர் தான் இந்த பகவன் நாமத்தை பாடிக்கிட்டே பேசினவர். அவரை பார்த்துக்கிட்டு தான் நாரதன். ஆனால் பிரகலாதன் குரு யாரு? நாரதன். துருவனுக்கு குரு யாரு? நாரதன். பிரகலாதன் குழந்தைக்கும் துருவனுக்கும் குழந்தையாக இருந்த நாரதரே சொல்லுவாராம், பிரகலாதன் துருவன் அடைஞ்சதான பெருமையை நான் அடையலை. ரெண்டு பேரும் பகவானை கட்டி போட்டுட்டானே. ஒரு பிள்ளை பகவானை 6 மாதத்தில் வரவழைச்சான், ஒரு பிள்ளை தூணிலேயே கட்டி போட்டான். அவனுடைய பக்திக்கு பகவான் கட்டுப்பட்ட மாதிரி எம் பக்திக்கு கட்டுப்பட மாட்டாருங்கிறார் அவர். அப்படி பிரகலாதன் ராஜ்யம் ஆண்டான். அவனுக்கு விரோசனன்னு ஒரு பிள்ளை, அவனும் பக்தியோடு இருந்தான். அவனுக்கு பலின்னு ஒரு பிள்ளை, அவன் அபாரமான விஷ்ணு பக்தன். அவனுடைய பெருமையிலே ராஜ்யம் எல்லாம் ஜெயிச்சான், லோகமெல்லாம் ஜெயிச்சான். இந்திரர்களை எல்லாம் தான் அடைக்கிறான். தேவர்கள் தேவர்கள் என்றா அவ எப்போதும் நல்லவா இல்லை? அவளுக்கு சுயநலம் உண்டு, அவளுக்கு ஆசி உண்டு, அவளுக்கு இன்பத்தை அனுபவிக்கணுங்கிற எண்ணம் உண்டு. இன்னொருத்தருக்கு கிடைக்கப்படாது, தனக்குத்தான் கிடைக்கணுங்கிற எண்ணம் உண்டு. அவளுக்கும் கோபதாபம் உண்டு. அதனால தேவப்பிறவிங்கிறதுனால அவ எல்லாமே பெற்றுட்டாங்கிறது இல்லை, அவளுக்கும் குறைகள் இருக்கு. அந்த குறைகளை எல்லாம் நீக்கிறதுக்காகத்தான் பகவான் பேலன்ஸ் ஆஃப் பவர். தேவர்கள்ங்கிறது உயர்ந்த பிறவியாக இருந்தாலும் தேவர்கள் அவளுடைய ஒரு சக்தியை அவ உணரணும், அவ அடங்கணுங்கிறதுக்காக இவாளுடைய பலத்தை திராசி வச்சுக்கிட்டா இந்த இடத்துல கல்லை போட்டா அது இறங்குறது, அப்புறம் அதில் போட்டா இது இறங்குறது, மாத்தி மாத்தி போட்டு இடம் கொடுக்குற மாதிரி. அதனாலதான் சுக்கராச்சாரியர் போய் மகாபலி சக்கரவர்த்தி அசுராளுக்கு குருவா இருந்தார். அவர் இத்தனைக்கு தேவ குரு, அவர் அசுர குரு இல்லை. அசுரால வாழ வேண்டினதுன்னா அங்க போறார். ஏன்? இந்த பேலன்ஸ் ஆஃப் பவர். அந்த தேவர்கள் அகங்காரத்தினாலே மேல போறது பிடிச்சி இழுக்கணும். இங்க ஒரு அசுரன் உண்டாயிடுவான், பிடிச்சி இழுத்துருவான். அப்போ தேவர்கள்லாம் பகவானை போய் காலில் விழுவா, அப்புறம் இவனுக்கு போகும். இப்படி மாறி மாறி வரும்போது மகாபலி சக்கரவர்த்தி 3 லோகத்தையுமே ஜெயிச்சு தேவர்களை ராஜ்ய பரிபாலனை பண்ணிக்கிட்ட அடக்கி ஆண்டான். தேவர்களாம் தவிச்சா, நாங்கள் என்ன பண்ணுவோம், எங்களுக்கு கதி இல்லையே, மகாபலி சக்கரவர்த்தி எங்களை அடிச்சு கொள்றானே, நாங்கள் என்ன பண்ணுவோங்கிற போது அசரீர வாக்கு உண்டாச்சு. அப்பா தேவர்களே, மந்தாரம் மந்தரம் கிருத்வா நேத்திரம் கிருத்வா ஜவசுகி, நீங்களாம் அமிர்தம் கடையுங்கோ, அமிர்தத்தை சாப்பிடுங்கோ, அமிர்தத்தை சாப்பிட்டா உங்களுக்கு அழிவு வராதுன்னு ஒரு சப்தம். அமிர்தமா அது எந்த கடையில் இருக்கிறது? மந்தானம் மந்தரம் கிருத்வா, திருப்பார்கடலே மந்திர மலையை கொண்டு வந்து போட்டு உலகத்தில் இருக்க பச்சரைகள் தாது பொருள்களை எல்லாம் போட்டு கடையுங்கோ. உடனே பிரம்மாவரணத்தில் போனா பிரம்மா விஷ்ணு இடத்துல போகிறவோ பகவானே வந்துட்டார், உங்களுக்கு நான் ஒத்தாசை பண்ணுறேன். எப்படி ஒத்தாசை பண்ணுறது? மந்திர மலையை தூக்கிட்டு வாருங்கோ. மலையை தூக்கிட்டு வருவாது? தூக்கிட்டு வாருங்கோ. இத்தனை பேர் இருக்கலே, எங்களால் முடியாதே. முடியாதுன்னா என்ன பண்ணுறது? அசுராலையும் கூப்பிடுங்கோ. ஐயோ, அசுரால கூப்பிட்டாக்க அமிர்தம் கிடைச்சா நாங்களாம் சாப்பிடுவோம், அவன் தான் சாப்பிடுவான். கூப்பிடுறான், காரியத்தை நடத்து, அப்புறம் பார்த்துக்கலாம். அசுரர்களை கூப்பிட்டான் மகாபரி சக்கரவர்த்தியில தேவர்கள் வந்தான். ஐயா,
மந்திரமலையை கடையணும், நீங்களாம் ஒத்தாசை பண்ணணும். இந்த பசங்கள்லாம் நம்ம கிட்ட வரான் இப்போ. அப்போ எனக்கு என்ன தருவேன்? 75%. அது சரி, 50-50, பாதி பாதி. ஆஹா ஆஹா, அவ்வளோதான். மகாபலி நமுச்சி முரான் எல்லாரும் வந்துட்டான். எதை போட்டு கிடைக்கிறது? கயிறு வேண்டாமா? அதுக்காக வாசுகி இடத்துல போனார். நகராஜா நமஸ்தூபியம் நமாமி பலதாய நகராஜ நமஸ்தூபியம். வாசுகி நீங்க வரணும், அவர் எனக்கு பங்கு விட்டு போயிடலாம். நான் வரதா அவருக்கு, அவளுக்கெல்லாம் நாகங்களுக்கெல்லாம் தாயார் சாபம். இந்த தாயார் என்ன பண்ணினா, ஒரு நாள் ஜனமேஜியனுடைய யாக அக்னியிலே நீங்களாம் விழுந்து சாக கடவீரெல்லாம் அம்மா கொடுத்துருக்கான். அன்னைக்கே சொன்னேன், சில குழந்தைகள்லாம் பொண்ணு பிள்ளைகளுக்கு, சில தாயாரெல்லாம் பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதம் பண்ணுற மாதிரி இருக்கும். நல்ல வெள்ளிக்கிழமை குட்டிச்சுவராக போகும். உனக்கு கல்யாணம் ஆகாது, ஒன்றும் ஆகாது. நீ குட்டிச்சுவராக நிற்பேன். அம்மா நல்லா வாயார வாழ்த்துற பாருங்க, அது குட்டிச்சுவராக தான் நிற்கிறது. அது மாதிரி தாயார் சாபம் கொடுத்துருக்கான். இவா கேட்குறான், அமிர்தம் சாப்பிட்டா இறப்பே இல்லையாமே, நாம ஏன் வரப்படாது? நாங்கள் வரேன், என்னை கயிறாக வச்சுக்கோ, ஆனால் அமிர்தம் கொடுக்கணும் எனக்கு. சரி, இவனுக்கெல்லாம் கொடுத்து நமக்கு என்ன மிச்சம் போகிறது? காரியம் பார்ப்போம். பகவானா சொன்னார், பகவானை பிரதானமாக வச்சுவோம். மந்திரமலையை கொண்டு வரணும் வேணா? எப்படா கொண்டு வருது? எல்லாரும் புறப்பட்டா மந்திர மாமலை பந்து கொண்டா, மந்திர மாமலை பந்து கொண்டா, மந்திர துர்தியாற்றி முழக்க, மந்திர மாமலை பந்து கொண்டு வந்துக்கிட்டா. தூக்கிட்டே வரா. அந்த பார்க்கடல் வந்த உடனே, கிட்டக பார்க்கடல் வந்த உடனே விட்டுட்டான். எப்போதும் அப்படிதான், முடிகிற போது தான் நமக்கு பலம் இருக்கும். ட்ரெயின்லாம் மதுரை ஜங்ஷன் வரும்போது தான் அரை மணி லேட்டாக வரும். கிட்ட முடிகிற போது தான் நம்ம காரியம் விக்கிரம் போட்டுவிட்டான். உடனே பகவானை பார்த்து கதற போது, பகவான் கருட வாகனத்தில் வந்து அப்படியே ஒரு கையால் ஒரு சின்ன பழத்தை தூக்குற மாதிரி தூக்கி வச்சு விட்டார். கடையிறா அமிர்தம் கடையிற அழகும் லக்ஷ்மியும் உண்டாரதும் மறுபடியும் வாமன அவதாரத்தினுடைய சரித்திரம் எல்லாம் நாளை தினம் ஒரு நாள் தள்ளி தள்ளி போகிறது, இருந்தாலும் சேர்த்து சொல்லிவிடுறேன். நாளை தினம் எல்லாரும் வந்து நடிச்சு கொடுக்கணும். கோவிந்த நாம சங்கீர்த்தனம் ஜெய் சத்குரு சுவாமிநாதன். ஏ ஆஞ்சநேய சுவாமிநாதன் பாபா இந்த